நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அண்ட் தென் அனிதா சார், ரியலி வெரி செலஸ்டியல். இந்த சாங் கேட்கும் போது ஏதோ ஒரு கான்செர்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் பாடும்போது ரியலி நைஸ். தேங்க்யூ சார். அரவிந்த், ஆஸ் யூஷுவல் ஃபேன்டாஸ்டிக். அனிதா, உங்ககிட்ட என்னென்னா, யூ ஹாவ் ஒன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஓவர் யுவர் டீம்மேட்ஸ். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சிங்கர் தான். ஐ ஹவ் நோன் யூ ஃபார் குவைட் சம் டைம் ஆஸ் அ குட் சிங்கர். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் முன்னாடி இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் யூ ரியலி ஒன் லெவல் அஹெட். அதனால தான் யூனோ வென் எவ்ரி டைம் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் நச்சுன்னு பாடுறீங்க. இட்ஸ் நேச்சுரல் சின்ஸ் யூ ஆர் அ சிங்கர். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஜாப். Thank you so much, Anita. Ma'am, Arvind, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஒரு ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ் கேட்குற மாதிரி இருந்தது. ஒரு கான்செர்ட்ல தேவன் சொன்ன மாதிரி. தேங்க்யூ மேம். வெரி நைஸ். தேங்க்யூ. அரவிந்த், வண்டர்ஃபுல். தேங்க்யூ மேம். சூப்பராக இருந்தது. அண்ட் ரொம்ப இன்வால்வ்டாக பாடினீங்க அனிதா. யெஸ் மேம். As always. அது இந்த மாதிரி சாங்ஸ்னு வரும்போது நீங்கள் அதுக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக அது பண்ணினேன் நீங்கள். தேங்க்யூ. யூ ரீக்ரியேட்டட். ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் போத் ஆஃப் யூ. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் அந்த சீனே எனக்கு கண் முன்னாடி போயின்றது மாதிரி இருந்தது. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அரவிந்த் அண்ட் அனிதா, வாட் ரொமான்ஸ் பிட்வீன் யூ போத் அஸ் சிங்கர்ஸ். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த ஃபீல் ரொமான்ஸ் இருக்கே, அது அவ்வளோ ஈஸியாக சாங்கில் கொண்டு வர முடியாது. இந்த சாங்குக்குள்ள கிரியேஷனில் கம்போசிஷன்லேயே அந்த அழகு இருக்குன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது விளங்கி மறுபடியும் அந்த ரீ ரெண்டர் பண்ணுறது, இட் நீட்ஸ் அனதர் கிளாஸ் ஆஃப் ஆக்ட். ஓகே, அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும். அந்த ரொமான்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகலை, குறையவே இல்லை. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வாட் ஃபீல். ஓகே, எனக்கு கம்மிங் டு கொஞ்சம் டெக்னிகாலிட்டிஸ். ஏற்கனவே சௌமியா மேம் உங்களுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் போன வாரம் என்னவோ. அந்த எல்லாம் பாடிட்டு வரீங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எவ்ரி எண்ட் ஆஃப் லைனில் வந்து அந்த லாஸ்ட் சிலபில் விட்டுறீங்க. ஒரு நாள் அப்புறம் அது என்ன லிரிக்? ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன். அந்த இல் கேட்கணும், சிரித்தேன் லைன் கேட்கணும், அதெல்லாம் அப்பவே கேட்கல. நீங்கள் டிவி டெலிகாஸ்ட்டில் பாருங்கள் நான் சொல்கிறத. எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி அழகாக பாடிட்டு வரீங்க. உங்களோட பிரச்சனை என்னென்னா, அடுத்த லைனுக்கு பிரெத்து வேணுன்றதுக்காக முந்தின லைனில் கடைசி வார்த்தையை கீழே போட்டு ஓடிடுறீங்க. தட்ஸ் நாட் சிங்கிங் இஸ் அபவுட். ப்ரொஃபஷனல்ஸ் அப்படி பாட முடியாது. பட் இஃப் யூ வாண்ட் டு பி அ செஷன் சிங்கர் சிங்கிங் இன் ஸ்டூடியோஸ், அது பெரிய ஆஸ்பெக்ட். அது எவ்ரி லைன், எவ்ரி வேர்டோட லாஸ்ட் சிலபிள் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்த வரி எடுக்கிறது முக்கியம் தான். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ரிமைன்ஸ் ஆர் இன் த லாஸ்ட் சிலபிள் ஆஃப் த ப்ரீவியஸ் லைன். ஓகே, ஒவ்வொரு எழுத்தோட கடைசியும் உச்சரிக்கை பார்க்கணும். வெரி குட், வண்டர்ஃபுல் ஷோ. தேங்க்யூ சார். வெரி இம்ப்ரெசிவ். ஒரு பாட்டுக்கு முன்னே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி நான் சொன்னேன், இது தானாக நடந்திருக்கு, இது பின்ன நடக்காதுன்னு. இன்னைக்கு நீ அதை பண்ணது, இட் வாஸ் வித் அவேர்னஸ். யூ ஆர் ஏபிள் டு பெயிண்ட் த ஃப்ரேஸ் அண்ட் தேர் வாஸ் அன் அவேர்னஸ் இன் வாட் யூ ஆர் டூயிங். அது ஆட்டோ பைலட்டில் நடக்கலை. தட் வாஸ் ஃபார் மீ, தட்ஸ் அ பிக் மூவ்மெண்ட் ஃபார்வர்ட் ஃபார் யூ. அதில் தான் அந்த பாட்டோட ஃபீல் எல்லாம் வெளியில் வரும். ஏன்னா நம்ம அங்கே அட்டென்ஷன் போகும்போது இதோட ஃபீல், வி கான்ட் ஃபீல் த ஃபீலிங் லைக் எ வியூவர். பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது, வாட் யூ மஸ்ட் சி யுவர் நெக்ஸ்ட் லெவல். இதை நான் முதல்ல சொல்லியிருக்கேன், உன்னோட சங்கதிகள் நீ டெலிகாஸ்ட்டில் பார்க்கும்போது ரஃப்பாக இருக்கு இல்லையா? இல்லையா? ஏன்னா உன்னுடைய டோனோட பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி ஹை. இட்ஸ் எ ஹெட் டோன். பட் அதில் நீ அசைவு கொடுக்கறதெல்லாம் செஸ்டால் கொடுக்குறேன். ஸோ டோனோட பிளேஸ்மெண்ட் அண்ட் மெக்கானிக்ஸோட பிளேஸ்மெண்ட் ஹாவ் டு ஹாவ் அ பொருத்தம். ஓகே சார். உன ரெண்டு மிஸ்மேட்ச்டா இருக்கு. ஓகே, புரியுதா? புரியுது. அதுதான் நீ இது பண்ணினா யுவர் என்டையர் சிங்கிங் வில் கோ டு டிஃபரெண்ட் லெவல். ஸோ இட் ஹாஸ் டு பி, வாட் யூஆர் டூயிங் ஹாஸ் டு பி ப்ரோஆக்டிவ். இட் ஹாஸ் டு பி பிளான்ட். ஒரு அவேர்னஸ் சும்மா நம்ம ஃபீல் பண்ணி பாடிச்சுனா அது ஒரு கேட்குற மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ ஐ ஃபீல் இந்த சாங்கில் யூ ஹாவ் ரீச்ட் அ நியூ லெவல் அனிதா. ஐ ஆம் ஹாப்பி. போயிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.